உங்க நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 மேக்ஸ்ல எல்சிஎம் எச்சிஎஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2013 குரூப் 4 எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும், 2014 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வியும், 2016 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வியும், 2018 குரூப் 4 எக்ஸாம்ல மூணு கேள்வியும், 2019 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வியும், 2022 குரூப் 4 எக்ஸாம்ல மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆனா கடந்த 10 வருஷத்துல 6 எக்ஸாம் நடந்திருக்கு. 6லயும் மினிமம் 1 அல்லது 2 அல்லது 3 வரைக்கும் போயிருக்காங்க. அதுவும் கடைசி எக்ஸாம்ல 3 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுல எந்தெந்த மாடல்ல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபே எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வகுப்படும் விதிகள்ங்க. கிட்டத்தட்ட நம்ம வகுப்படும் விதியில 40 கணக்குகள் உங்களுக்கு ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சிட்டோம். இதுல நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். 2013 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான், 43, 91, 183 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நடத்தியாச்சு. அதுக்கடுத்து இதே 2013 குரூப் 4 எக்ஸாம்ல ரெண்டாவது கேள்வியா கேட்டிருக்காங்க, எண்கள் 15, 25, 40 மற்றும் 75 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததான் 2019 குரூப் 4 எக்ஸாம்ல 200-க்கும் 300-க்கும் இடையில 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 இதுவும் நம்ம நடத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்ததா 2022 குரூப் 4, இப்போ கடைசி குரூப் 4 எக்ஸாம்ல பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் 3, 5, 8 மற்றும் 12 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலும் நடத்தி முடிச்சாச்சு. இவன் எப்படி கேட்கறானோ இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கடந்த 10 வருஷத்துல 6 எக்ஸாம் நடந்திருக்கு, அதுல 3 எக்ஸாம்ல வகுப்படும் விதிகள் கேட்டிருக்காங்க, 4 கேள்வி கரெக்டா. இந்த எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானோ இதே மாடல்ல 40 கணக்கள் வகுப்படும் விதியில நடத்தியிருக்கேன், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2014 குரூப் 4 எக்ஸாம்ல ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். இதுல எல்சிஎம் கேட்டா எப்படி போடணும், எச்சிசிஎஃப் கேட்டா எப்படி போடணும் அப்படின்னு ஒரு 5 கணக்கள் நடத்தியிருக்கேன். அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி, இயற்கணிதத்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இது வந்து 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. 2016 குரூப் 4 எக்ஸாமில் ஏ கியூப் b4 ஏ b5 மற்றும் a2 b2 இன் நீ போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மூணாவது பாட்டிலையும் 4வது பாட்டிலையும் 2 கிளாஸாக நடத்தி கொடுத்துருக்கேன். எல்சிஎம் கேட்டால் எப்படி போடணும், எச்சிசிஎஃப் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னு, அது சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேட் வந்து இதுக்கு முன்னாடி கேட்கலைங்க, இதுக்கு முன்னாடி கடந்த 10 வருஷத்தில் கேட்கல. இதே குரூப் 2 எக்ஸாம்னா கேட்டிருந்தான். எப்படின்னா x(y) = LCM (HCF). நான் ஷார்ட்டாக LHC எழுதிட்டேன், சரிங்களா. இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் வந்து குரூப் 2ல ரெகுலராக கேட்பாங்க. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாமில் 2 கேள்விகள் 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். இதில் ஒரு 16 கணக்குகள் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ வளைச்சி வளைச்சி சொல்லி கொடுத்துட்டேன். ஆக மொத்தம் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ அப்படி பார்த்தா இவன் எந்த ஃபோக்கஸ் பண்ணுறானோ இதுக்கு தகுந்த மாதிரி 107 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் நடத்தி கொடுத்துருக்கோம். அதுவும் 107 ஒரே செட்டாக வச்சிடலைங்க. அழகாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தனித்தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஃபோல்டர் கட்டியே கொடுத்துருக்கோம். எந்த பகுதி நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். கூடவே வீடியோவும், அந்த ஷார்ட்கட் வீடியோ க்வெஸ்சன் ரெண்டுமே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரி சார், இந்த கிளாஸஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.
அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். சார், என்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை சார், ஓன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒரு நம்பர் கொடுக்குறேன், 9444304 57 இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னலையா, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு இருக்கும். சில மொபைலில் வெறும் அந்த டெலிகிராம் குரூப் மட்டும்தான் காட்டும், மீதி காட்டாது. அப்போ அந்த ஓர கார்னரில் மோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அது சில மொபைலில் தான், சரிங்களா? கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்படியே நீட்டாக காமிக்கும், நவுந்து வாங்க. வந்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எழுதியிருக்கோம், அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் தான் 107 கணக்குகள் நான் ஷார்ட்கட்டில் நடத்தியிருக்கேன். இதில் உங்களுக்கு ப்ரூஃபே வச்சுருக்கேங்க. எப்படின்னா இப்போ பாருங்கள், கொஞ்சம் இதை பார்த்துட்டு வரேன். இப்போ இந்த மாடல் சம் பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், எல்சிஎம்ஹெச்சிஎஃப்ல பார்ட் 1 பாருங்கள் அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இயற்கணிதத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்ட் 3யும் 4யும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்தது ரேஷியோ பேஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்ட் 5ல அதை போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வகுப்படும் விதிகள் டைரெக்டாக, அந்த வகுப்படும் விதி 3 பகுதியாக இருக்குது, 3த்தையுமே நீங்கள் பார்த்துக்க தான் ஆக வேண்டும், சரிங்களா? இதில் அடிஷ்னலாகவே 2 மெத்தடியும் கொண்டு வந்திருக்கேன், மேபி ஃப்யூச்சரில் கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்குது, சரிங்களா? இப்போ பாருங்கள், டைப் 1னா 16 கணக்குகள் இருக்கும், இதிலே ஓரமே எழுதியிருப்பேன். இதில் 16 கேள்வி, 8 கேள்வி, 8 கேள்வி, 6 கேள்வின்னு, சரிங்களா? இதில் அதாவது இந்த ரெண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 10 வருஷத்தில் எப்பவுமே கேட்கலங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மெத்தேடில் அதாவது 2ல ஏவும் பியும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் கேட்காம வெயிட்டிங்கில் இருக்குது, இது வரைக்கும் கேட்கல. அதனால் இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எல்லாமே நான் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டேன். இப்போது பகுதி அதாவது பார்ட் 1 கை வைக்கிறேங்க. ஜஸ்ட்டு அந்த நேம் இருக்கு இல்லையா, அதில் டச் பண்ணுங்கள். அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பார்ட் 1 வந்துடும். இதில் நான் பாருங்கள், 6th புக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் அழகாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு விடையும் ஹைலைட் பண்ணி டிக் மார்க் போட்டிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வருதா வரலையா அப்படின்னு, சரிங்களா? பார்த்து முடிச்சுட்டு மொத்தம் 16 கேள்வி இருக்குது இல்லையா, முடிச்சுட்டு நீ கீழே ஷார்ட்கட் வீடியோன்னு இருக்கும், நீங்கள் போய் யூடியூப்லாம் அலையவே தேவையில்லைங்க, இங்கேயே போட்டுட்ருப்பேன் ஷார்ட்கட் வீடியோன்னு. அதாவது இந்த 16 கேள்வி பார்த்து முடிச்சிட்டு இது வரைக்கும் பாருங்கள், இந்த ப்ளே பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கேயே ப்ளே ஆகும், நீ இங்கேயே பார்த்துக்கலாம், போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? புரியுதுங்களா? அழகாக பார்த்து முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. இல்லைப்பா எனக்கு தெரியும் இதெல்லாம் ஷார்ட்கட் பார்த்துட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடலாம், பார்க்காதவங்க அந்த வீடியோ தனியாகவே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது இப்போ பார்ட்டு அதாவது பார்ட் 2ல ஏ கை வைக்கிறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான் ஃப்யூச்சரில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் கேட்கல, எல்லாமே பாருங்களேன் ஒரு பெரிய இதுவாக இருக்கும், பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நான் சைடில் கொடுத்துருப்பேன், 2000 எந்த இயரில் கேட்டிருக்காங்க, 6th நியூ புக்கில் இருந்தால், 8th நியூ புக்கில் இருந்தால், அது மாதிரி தனியாகவே கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இதிலே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒவ்வொரு க்வெஸ்சனோட எண்ட்லேயும் ப்ராக்கெட் கட்டி கொடுத்துருப்பேன். இது 6th நியூ புக்கில் 2022 TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 8 கேள்வி இருக்குது, சரிங்களா? 8-9 கேள்வி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கீ பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பேன், அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் தெளிவாக புரியும். இதில் அதிகபட்சமாக மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்புக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதே வந்து பார்த்தா 3 பேரும் ஒரே இடத்துல சேர்ற மாதிரி வந்தால் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். குழப்பிக்காதீங்க, நான் அழகாக தனித்தனியாகவே கொடுத்துட்டேன். இப்போது ரெண்டாவது ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டாவது பியில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 6 கணக்குகள் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி 2C கொடுத்துருப்பேன். சூப்பர், கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போயிடுங்க.
பார்க்காம விட்டுறாதீங்க, சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் கேட்கலன்னு பார்க்கலன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால தான் சொல்ல வரேங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இது வில்சன், மதன், குணசேகர ஆலி ஆகியோர் மூணு பேரும் வந்து ஒரு கிரவுண்டில் சுற்றுறாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்பீடு சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்த 10 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவான், இன்னொருத்த 15 நிமிஷத்தில் ஒரு ரவுண்டு வச்சுருவான், இன்னொருத்த 20 நிமிஷத்தில் ஒரு ரவுண்டு வச்சுருவான். காலில் 7 மணிக்கு மூணு பேர் ஒன்றா கிரவுண்டில் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் எப்போ வந்து மூணு பேர் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில், சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம் ஒரு 6 கணக்கு இருக்கும், இந்த 6 கணக்கு நீங்கள் பார்த்தாவே போதுங்க, சரிங்களா? அதற்கான ஷார்ட்கட் வீடியோவும் இந்த எண்டில் கொடுத்து வச்சுருக்கேன். தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக அழகாக பிரித்து கொடுத்தாச்சு. இந்த 107 கணக்குகளும் மறக்காமல் பார்த்துருங்க, சரிங்களா? கொஞ்சம் அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு 4 கணக்கு உங்களுக்கு போட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிங்க. நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நான் பகுதி 1 எடுத்துக்கிறேன், இதில் 16 கேள்வி இருக்குது. 16 கேள்வியும் உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் போட தெரியுதுன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கூட நீங்கள் ஒன்றா மெத்தேடு கரெக்டான ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி கூட பார்த்துட்டு போயிடலாம் வேகமாக தள்ளிட்டு, சரிங்களா? பட் 16ல எனக்கு வந்து ஒரு 5 கொஷின் டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்தா நான் ஒரே மெத்தேடு தான் சொல்லி கொடுத்துருப்பேன், என்ன நுணுக்கம்னு சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? 100% தெரிதுன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தெரியல, பாதி தெரியுது, ஒரு 4-5 கொஷின் குழப்புது, மீதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2ஆம் கட்டமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பார்த்துருங்க. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக லைன் ஆர்டராக போங்க, அதான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறது, சரிங்களா? இப்போ வகுப்பு விதி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டுப்பா அப்படின்னா 3வது பகுதியை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாதுங்க. நீ என்ன பண்ணுங்க, முதல் பாட்டு, அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது, இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். இந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே ஆன்சர் போட்டுருவீங்க. ஆப்ஷன் ஒமிட்டிங் மெத்தேட்லாம் கூட இதில் சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஓவராலாக குரூப் 4க்கு இந்த 107 கணக்குகள் பார்த்தாவே போதுங்க, 100% நம்மளை தாண்டி கொஷின் வராது. அவர் 2 கேட்டாலும் சரி, 3 கேட்டாலும் சரி, சூப்பர்ப்பா. நான் என்ன பண்ணிட்டேன், இதில் ஒரு 25 கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டெஸ்ட்டுனே கொடுத்துருப்பேன், அது ஒரு முறை அட்டன் பண்ணுங்கள். நான் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணுறேன், பட் நீங்கள் ஒரு வாரி அட்டன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொஷின் உங்களால் போட முடியுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா புது புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த சாப்டரை முடிச்சுக்கிறேங்க, அதாவது எல்சிஎம்ஹெச்எஃப் முடிச்சுக்கிறேன். அடுத்தது இதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்ன ஃபோக்கஸில் கேட்குறான் அப்படின்றதையும் இதே மாதிரி நம்ம PDF கொடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.